புதுச்சேரியில் கொரோனா தொற்று தொடர்ந்து அதிகரித்தால் 10, 11, 12 வகுப்புகளுக்கு விடுமுறை அளிப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எம்எஸ் செய்தியாளர் சண்முக சுந்தரம் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சண்முகம், இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் சுந்துஜா. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொரோனா நோய் தொற்றை தடுக்கும் வகையில் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இதனை ஒட்டி அனைத்து தனியார் பள்ளிகளில் உள்ள மாணாக்கர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. இன்று சாரதாமன் நகரில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற தடுப்பூசி செலுத்தும் பணியினை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் சென்று பார்வையிட்டார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் கூறும்போது, புதுச்சேரி மாநிலத்தில் 15-18 வயதுடைய 83,000 சிறார்களில் 31,000 சிறார்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும், மீதமுள்ள சிறார்களுக்கு வரும் 3 நாட்களில் அனைத்து மாணவர்களுக்கும் தடுப்பூசி செலுத்த திட்டமிட்ட உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பள்ளியில் படிக்காத மாணவர்களுக்கு, அதாவது 15-18 வயதுக்குரிய மாணவர்களுக்கு வீடு தேடி சென்று தடுப்பூசி செலுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறிய அவர், பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல்வேறு விழாக்குகள் மக்கள் எச்சரிக்கையோடு கொண்டாட வேண்டும் என அறிவித்தார். தொடர்ந்து அவர் கூறும்போது, 10, 11, 12 ஆகிய வகுப்பு மாணவர்களுக்கு தற்போது தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்காகவும் மாணவர்களுக்கு பள்ளி நடத்தி வருவதாக தெரிவித்த அவர், தொடர்ந்து புதுச்சேரியில் நோய் தொற்று அதிகரித்தால் 10, 11, 12 ஆகிய வகுப்புகளுக்கு விடுமுறை அளிப்பது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி சண்முக.